சிறர்களாகிய நாம் கணித பாடத்தை கற்போம். வணக்கம் பிள்ளைகளே, தரம் இரண்டு மாணவர்களை டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிள்ளைகளே, நாங்கள் இன்று தரம் இரண்டு கணித பாடத்தின் மீட்டல்களை செய்து பார்க்க போகின்றோம். என்ன பிள்ளைகளே, அதாவது நாங்கள் இவ்வளவு நாளும் உங்கள் பாட புத்தகத்திலுள்ள அலகுகள் எல்லாவற்றையும் கற்று முடித்துள்ளோம். என்ன பிள்ளைகளை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, முதலாவது அலகிலிருந்து நாங்கள் இறுதியாக கற்ற அலகுகள் வரை நாங்கள் இன்று ஒரு மீட்டல் ஒன்று செய்து பார்க்க போகின்றோம். பிள்ளைகளை, உங்களுக்கும் இவற்றை செய்யும் பொழுது பிள்ளைகளை நாங்கள் கற்றவை அனைத்தையும் உங்களுக்கு மீட்டு பார்ப்பதற்கு இலகுவாக இருக்கும். என்ன பிள்ளைகளை, அதாவது முதலாவது பாடத்திலிருந்து நாங்கள் கடைசியாக கற்ற பாடம் வரையுள்ள கணக்குகளை நாங்கள் மீட்டு செய்து பார்க்க போகின்றோம். உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை பிள்ளைகளை நாங்கள் முதலிலே செய்து பார்ப்போம். வாருங்கள் பிள்ளைகளே, பாடத்திற்குள் செல்வோம். பிள்ளைகளை பார்ப்போமா, நாங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள என்ன மீட்டல் பயிற்சிகள் தரப்பட்டுள்ளனவென்று பாருங்கள் பிள்ளைகளை பார்ப்போம். தரப்பட்டுள்ள உருக்களை பயன்படுத்தி ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட மூன்று கோலங்களை உருவாக்குவோம். என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே, இதிலே பாருங்கள் பிள்ளைகளே, ஒரு மாம்பழமும் ஒரு தோடம்பழமும் தரப்பட்டுள்ளது. என்ன பாப்பி, நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இந்த இரண்டு உருக்களையும் வைத்து நாங்கள் கோலங்களை வடிவமைக்க போகின்றோம். அதாவது பிள்ளைகளை, நாங்கள் என்ன செய்யலாம், மாம்பழம் தோடம்பழம், மாம்பழம் தோடம்பழம் என்று முதலிலே நாங்கள் ஒரு கோலத்தை உருவமைப்போம். வாருங்கள் பிள்ளைகளே கூறுவோம். முதலிலே பிள்ளைகளை நான் என்ன செய்திருக்கின்றேன், ஒரு மாம்பழத்தை வரைந்திருக்கின்றேன். பின்னர் பிள்ளைகளை என்ன செய்வோம், ஒரு தோடம்பழம் ஒன்றை கூறுவோம். பாருங்கள் பிள்ளைகளை, பின்னர் என்ன செய்திருக்கின்றோம், ஒரு தோடம்பழம் ஒன்றை வரைந்திருக்கின்றோம். அடுத்ததாக பிள்ளைகளை, என்னத்தை நான் திரும்பவும் கீற போகின்றேன், ஒரு மாம்பழத்தை. என்ன செய்திருக்கின்றேன் பிள்ளைகளை, மீண்டும் ஒரு மாம்பழத்தை கீறியிருக்கின்றேன். பிள்ளைகளை சொல்லுங்கள் பார்ப்போம், அடுத்ததாக என்ன வரப்போகின்றது, தோடம்பழம் ஒன்று. என்ன பாப்பி, என்ன கீற போகின்றேன், ஒரு தோடம்பழம். என்ன பிள்ளைகளை, ஒரு தோடம்பழம். அடுத்ததாக சொல்லுங்கள் பார்ப்போம், பாப்பி என்ன வரப்போகின்றது, மாம்பழம் ஒன்று. என்ன பிள்ளைகளை, அடுத்ததாக என்ன கீற போகின்றேன், ஒரு மாம்பழத்தை. அடுத்ததாக பிள்ளைகளை சொல்லுங்கள் பார்ப்போம், தோடம்பழம். என்ன பிள்ளைகளை, அடுத்ததாக தோடம்பழம். என்ன பிள்ளைகளை, அடுத்ததாக என்ன வரும் பிள்ளைகளே, மாம்பழம். அடுத்ததாக என்ன வரும் பிள்ளைகளே சொல்லுங்கள் பார்ப்போம், தோடம்பழம். பாருங்கள் பிள்ளைகளை, இவ்வாறு ஒரு ஒழுங்கிலே வரையப்பட்டுள்ளது. என்ன பிள்ளைகளே, மாம்பழம் தோடம்பழம், மாம்பழம் தோடம்பழம், மாம்பழம் தோடம்பழம், மாம்பழம் தோடம்பழம் என்ற ஒழுங்கிலே பிள்ளைகளை ஒரு கோலம் ஒன்றை நான் வடிவமைத்திருக்கின்றேன். இதே மாதிரி பிள்ளைகளை, நாங்கள் இந்த மாம்பழத்தையும் தோடம்பழத்தையும் வைத்து என்னும் ஒரு கோலம் ஒன்றை வடிவமைப்போமா, வாருங்கள் பிள்ளைகளை வடிவமைப்போம். என்ன செய்ய போகின்றேன் இப்பொழுது, இரண்டு தோடம்பழங்களையும் ஒரு மாம்பழத்தையும் நான் கீறப்போகின்றேன். பாருங்கள் பிள்ளைகளை, முதலிலே என்ன பிள்ளைகளே, இதிலே ஒரு தோடம்பழம். அடுத்ததாக பிள்ளைகளே, மீண்டும் ஒரு தோடம்பழம். இனி என்ன கீறப்போகின்றேன் பிள்ளைகளே, ஒரு மாம்பழத்தை கீறப்போகின்றேன். பாருங்கள் பிள்ளைகளே, இரண்டு தோடம்பழம் ஒரு மாம்பழம். அடுத்ததாக என்ன வரப்போகின்றது பிள்ளைகளே, தோடம்பழம். என்ன பிள்ளைகளே, அடுத்ததாக என்ன வரும், இன்னும் ஒரு தோடம்பழம். அடுத்ததாக என்ன வரும் பிள்ளைகளே, இரண்டு தோடம்பழம் ஒரு மாம்பழம், இரண்டு தோடம்பழம் ஒரு மாம்பழம். அடுத்ததாக என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம், இரண்டு தோடம்பழங்கள். என்ன பிள்ளைகளே, பாருங்கள் பிள்ளைகளே, இரண்டு தோடம்பழங்கள் ஒரு மாம்பழம், இரண்டு தோடம்பழங்கள் ஒரு மாம்பழம், இரண்டு தோடம்பழங்கள் ஒரு மாம்பழம் என்ற ஒழுங்கிலே பிள்ளைகளே இந்த கோலம் அமைகின்றது. என்ன பிள்ளைகளே, இரண்டு தோடம்பழம் ஒரு மாம்பழம். முதலிலே பிள்ளைகளை என்ன செய்து நாங்கள், ஒரு மாம்பழம் ஒரு தோடம்பழம், ஒரு மாம்பழம் ஒரு தோடம்பழம் என்ற ஒழுங்கிலே ஒரு கோலத்தை வடிவமைத்த நாங்கள். இதே மாதிரி பிள்ளைகளை நாங்கள் இன்னும் ஒரு கோலம் ஒன்றை வடிவமைப்போமா, வாருங்கள். பாருங்கள் பிள்ளைகளை, இந்த மாம்பழத்தையும் தோடம்பழத்தையும் வைத்து ஒரு கோலம் வடிவமைக்கப் போகின்றோம். முதலிலே நான் கூறுகின்றேன், ஒரு மாம்பழத்தை. திரும்பவும் பிள்ளைகளை ஒரு மாம்பழத்தை கூறுகின்றேன். எத்தனை மாம்பழங்கள், இரண்டு மாம்பழங்கள்.
அடுத்ததாக பிள்ளைகளை நான் ஒரு தோடம்பழம் கீறப்போகின்றேன். அடுத்ததாகவும் பிள்ளைகளை திரும்பவும் ஒரு தோடம்பழம். இப்ப பாருங்கள் பிள்ளைகளை, இரண்டு மாம்பழங்கள், இரண்டு தோடம்பழங்கள். அடுத்ததாக என்ன வரப்போகின்றது? இரண்டு மாம்பழங்கள். என்ன பிள்ளைகளே? அடுத்ததாக திரும்பவும் மாம்பழம். அடுத்ததாக என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம் பாப்பி. இரண்டு தோடம்பழங்கள். என்ன பிள்ளைகளே? ஆம், என்ன பிள்ளைகளே, வரப்போகின்றது இரண்டு தோடம்பழங்கள். பாருங்கள் பிள்ளைகள், இது எவ்வாறு அமைந்துள்ளது? இரண்டு மாம்பழங்கள், இரண்டு தோடம்பழங்கள். இரண்டு மாம்பழங்கள், இரண்டு தோடம்பழங்கள் என்றவாறு பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? ஒரு கோலம் ஒன்றை வடிவமைத்திருக்கின்றோம். என்ன பிள்ளைகளே, அடுத்ததாக என்ன தரப்பட்டுள்ளது என்று பார்ப்போமா? ஆம், நான்கு பப்பாசி மரங்களிலும் உள்ள காய்களின் எண்ணிக்கை யாது? பாருங்கள் பிள்ளைகள், இதிலே பப்பாசி மரங்கள் தரப்பட்டுள்ளன. என்ன பப்பி, இந்த பப்பாசி மரத்திலே நிறைய பப்பா பழங்கள் எல்லாம் காய்ச்சிருக்கு. இதில் பாருங்கள், எத்தனை பப்பாசி பழங்கள் காய்ச்சிருக்குன்னு பார்ப்போமா பிள்ளைகளே? வாருங்கள் எண்ணி பார்ப்போம். என்ன செய்ய போகின்றேன் என்றால் பிள்ளைகளை, நான் ஒவ்வொன்றாக எண்ணும் பொழுது புல்லடி இட்டு கொண்டு போக போகின்றேன். பாருங்கள், ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரெண்டு, பதிமூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது, இருபத்தொன்று, இருபத்திரண்டு, இருபத்து மூன்று, இருபத்து நான்கு, இருபத்தைந்து, இருபத்தாறு, இருபத்தேழு, இருபத்தெட்டு, இருபத்தொன்பது, முப்பது, முப்பத்தொன்று, முப்பத்திரண்டு, முப்பத்து மூன்று, முப்பத்து நான்கு, முப்பத்தைந்து, முப்பத்தாறு, முப்பத்தேழு, முப்பத்தெட்டு, முப்பத்தொன்பது, நாற்பது, நாற்பத்தொன்று, நாற்பத்திரண்டு, நாற்பத்து மூன்று, நாற்பத்து நான்கு, நாற்பத்தைந்து. எத்தனை பப்பாசி பழங்கள் பிள்ளைகளே காணப்படுகின்றன? இதில் எத்தனை பப்பா காய்கள் காணப்படுகின்றன? நாற்பத்தைந்து. என்ன பிள்ளைகள், இந்த பப்பாசி மரத்தில் எத்தனை காய்கள் காணப்படுகின்றன? நாற்பத்தைந்து பப்பா காய்கள் காணப்படுகின்றன. பார்ப்போமா பிள்ளைகளை, அடுத்ததாக என்ன தரப்பட்டுள்ளதென்று? ஆம், கோலத்திற்கேற்ப வெற்றிடங்களை நிரப்பப் போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளை, எவ்வாறு கூடி கூடி செல்கின்றது? நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம். என்ன பப்பி, இரண்டு இரண்டாக எண்கள் எவ்வாறு கூடுவது என்பது. பாருங்கள் பிள்ளைகளை, ஆறு, எட்டு, பத்து, பன்னிரண்டு. என்ன பிள்ளைகளே, பன்னிரண்டு, பதினான்கு, பதினாறு. என்ன பிள்ளைகளே, நாங்கள் ஏற்கனவே கற்றுள்ளோம் இவற்றை. ஐந்து, ஏழு, ஒன்பது. எத்தனை கூடுது பிள்ளைகளே? ஐந்துக்கு அடுத்து ஆறு, ஏழு, ஏழுக்கு அடுத்து எட்டு, ஒன்பது, ஒன்பதுக்கு அடுத்தது பத்து, பதினொன்று. பதினொன்றுடன் இரண்டை கூட்டுங்கள், பன்னிரண்டு, பதிமூன்று, பதிமூன்றுடன் இரண்டை கூட்டுங்கள், பதினான்கு, பதினைந்து. பாருங்கள் பிள்ளைகளே, பதிமூன்று, பதினைந்து, பதினேழு. எத்தனை கூடுகின்றது? இரண்டு இரண்டாக கூடுகின்றது. என்ன பிள்ளைகளே, பதிமூன்றுக்கு அடுத்தது பதினான்கு, பதினைந்து, பதினைந்துக்கு அடுத்த பதினாறு, பதினேழு, பதினேழுடன் இரண்டை கூட்டுங்கள், பதினெட்டு, பத்தொன்பது, பத்தொன்பதுடன் இரண்டை கூட்டுங்கள் பிள்ளைகளே, இருபது, இருபத்தொன்று, இருபத்தொன்றுடன் இரண்டை கூட்டுங்கள், இருபத்திரண்டு, இருபத்து மூன்று. பாருங்கள் பிள்ளைகளே, இருபது, இருபத்திரண்டு, இருபத்து நான்கு, இருபத்தாறு, இருபத்தெட்டு, முப்பது. என்ன பிள்ளைகளே, நாங்கள் இவற்றை ஏற்கனவே கற்றுள்ளோம். ஒன்பது, பதினொன்று, பதிமூன்று. எத்தனை எண்கள் கூடுகின்றன பிள்ளைகளே? இரண்டு இரண்டாக. என்ன, பதிமூன்றுடன் இரண்டை கூட்டுங்கள், பதினான்கு, பதினைந்து, பதினைந்துடன் இரண்டை கூட்டுங்கள், பதினாறு, பதினேழு, பதினேழுடன் இரண்டை கூட்டுங்கள், பதினெட்டு, பத்தொன்பது. பாருங்கள் பிள்ளைகளை, அடுத்ததாக இருபத்து மூன்று, இருபத்தைந்து, இருபத்தேழு. எத்தனை கூடுகின்றது? இரண்டு இரண்டாக கூடுகின்றது. இருபத்தேழுக்கு அடுத்தது இருபத்தெட்டு, இருபத்தொன்பது, இருபத்தொன்பதுடன் இரண்டை கூட்டுங்கள், முப்பது, முப்பத்தொன்று,
முப்பத்தொன்றுடன் இரண்டை கூட்டுங்கள் 32, 33. என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளை? இந்த தரப்பட்ட கோலத்தை 2, 2 நாங்கள் கூட்டி எழுதி இருக்கின்றோம். அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளை என்ன தரப்பட்டுள்ளதென்று? வடிவத்தை இனங்கண்டு உரிய நிறம் தீட்டுவோம். என்ன பிள்ளைகள்? இதில் ஒரு கப்பல் ஒன்று தரப்பட்டிருக்கு. என்ன இந்த கப்பலுக்கு பிள்ளைகளே பாருங்கள், நாங்கள் வட்டத்திற்கு கருப்பு நிறம் தீட்ட போகின்றோம், அதாவது சதுரத்துக்கு நீல நிறம் தீட்ட போகின்றோம், செவ்வகத்திற்கு மஞ்சள் நிறம் தீட்ட போகின்றோம், அதாவது முக்கோணிக்கு சிவப்பு நிறம் தீட்ட போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகளே, முதலாவதாக அந்த கருப்பு நிறத்தை தீட்டுவோம். என்ன பிள்ளைகளே? வட்டத்திற்கு கருப்பு நிறம் தீட்டுவோம். பாருங்கள் பிள்ளைகளை தீட்டுவோம். பிள்ளைகளே எங்கே வட்டம் இருக்கு சொல்லுங்கள் பார்ப்போமா? இந்த மேலேயும் காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே? இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? வட்டத்திற்கு கருப்பு நிறம் தீட்டியிருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, என்னது சதுரம் தரப்பட்டுள்ளது. சதுரத்திற்கு என்ன நிறம் தீட்ட போகின்றோம்? நீல நிறம் தீட்ட போகின்றோம். என்ன பிள்ளைகளே? சதுரத்திற்கு என்ன நிறம்? நீல நிறம். வாருங்கள் பிள்ளைகளே, நீல நிறம் தீட்டுவோம். என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? இதிலே சதுரங்களுக்கு நீல நிறம் தீட்டியிருக்கின்றோம். அதே மாதிரி பிள்ளைகளே மேலேயும் சதுரம் காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே? வேறு எங்க பிள்ளைகளே சதுரம் காணப்படுகின்றது? இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு சதுரம். என்ன பிள்ளைகளே? நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? சதுரங்களுக்கு நீல நிறம் தீட்டியிருக்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, செவ்வகம். செவ்வகத்திற்கு என்ன நிறம் தீட்ட போகின்றோம்? மஞ்சள் நிறம் தீட்ட போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, நிறம் தீட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாருங்கள் பிள்ளைகளே, இதிலே ஒரு செவ்வகம் காணப்படுகின்றது. தீட்டுவோமா? இதற்கும் தீட்டுவோம் பிள்ளைகளே. வாருங்கள் அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, இதிலேயும் ஒரு செவ்வகம் காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே? பாருங்கள் பிள்ளைகளை, இப்பொழுது நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? செவ்வகங்களுக்கு மஞ்சள் நிறம் தீட்டியுள்ளோம். அடுத்தது பிள்ளைகளை, இந்த முக்கோணிக்கு நாங்கள் சிவப்பு நிறம் தீட்டப் போகின்றோம். என்ன பப்பி? பாருங்கள் தீட்டுவோம். நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளை? இந்த முக்கோணிக்கு சிவப்பு நிறம் தீட்டுகின்றோம். வேறு எங்கு பிள்ளை முக்கோணி காணப்படுகின்றதா? இங்கே காணப்படுகின்றது. என்ன பிள்ளைகளே? நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? முக்கோணிக்கு சிவப்பு நிறம் தீட்டியிருக்கின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, முக்கோணிக்கு சிவப்பு நிறம், செவ்வகத்திற்கு மஞ்சள் நிறம், சதுரத்திற்கு நீல நிறம், அதாவது கருப்பு நிறம் தீட்டியிருக்கின்றோம் பிள்ளைகளே, வட்டத்திற்கு. அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளே என்ன தரப்பட்டுள்ளதென்று? இப்பொழுது பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? நாங்கள் கற்ற வடிவங்களை, அதாவது நாங்கள் தள வடிவங்களை பார்த்துள்ளோம். அந்த தள வடிவங்களை பிள்ளைகளை இப்பொழுது நாங்கள் கீறப் போகின்றோம். முதலாவதாக பிள்ளைகளை என்ன தள வடிவத்தை கீறப் போகின்றோம்? வட்டம். பாருங்கள் பிள்ளைகளை, கீறுவோம் வட்டத்தை. பாருங்கள் பிள்ளைகளை, இதில் என்ன வரையப்பட்டுள்ளது? ஒரு வட்டம் ஒன்று வரையப்பட்டுள்ளது. என்ன பப்பி? அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, சதுரம். சதுரம் எவ்வாறு இருக்கும் பிள்ளைகளே? நான்கு பக்கமும் சமனாக இருக்கும். என்ன பிள்ளைகளே? எல்லா பக்கங்களும் சமனாக இருக்கும். வாருங்கள் பிள்ளைகளே, கீறுவோம் ஒரு சதுரம். பாருங்கள் பிள்ளைகளே, எவ்வாறு காணப்படுகின்றது? நான்கு பக்கமும் சமனாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, செவ்வகம். செவ்வகம் எவ்வாறு இருக்கும் பிள்ளைகளே? எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும். அதாவது இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாக இருக்கும், இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் சமனாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைகள், இதில் என்ன கீறப்பட்டுள்ளது? செவ்வகம். அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, முக்கோணி எத்தனை பக்கங்களால் ஆனது? மூன்று பக்கங்களால் ஆனது.
பாருங்கள் பிள்ளைகள், இதில் என்ன தரப்பட்டுள்ளது? முக்கோணி. பாருங்கள், வட்டம், சதுரம், செவ்வகம், முக்கோணி. வட்டம் என்ன வடிவம் பிள்ளைகளே? வட்ட வடிவமானது. சதுரம் நான்கு பக்கங்களும் சமனானது. செவ்வகம் எதிர்பக்கங்கள் சமனானது. முக்கோணி மூன்று பக்கங்களால் ஆனது. என்ன பிள்ளைகளே, அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளே என்ன தரப்பட்டுள்ளது என்று? இரண்டு இரண்டாக எண்ணி செருப்புகளின் எண்ணிக்கையை காண்க. என்ன செய்ய போகின்றோம்? ஒரு சோடி செருப்பு என்று சொன்னால் பிள்ளைகளே இரண்டு செருப்புகள். என்ன பிள்ளைகளே, நாங்கள் காலி அணிகின்ற நாங்கள் இரண்டு செருப்புகள். இந்த சோடிகளின் எண்ணிக்கையை பிள்ளைகளை நாங்கள் எண்ண போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, எண்ணுவோமா பிள்ளைகளே? இரண்டு இரண்டாக, இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்திரண்டு இருபத்து நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்திரண்டு முப்பத்து நான்கு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்திரண்டு நாற்பத்து நான்கு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்திரண்டு ஐம்பத்து நான்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு அறுபது. எத்தனை செருப்புகள் பிள்ளைகள் இதிலே காணப்படுகின்றன? அறுபது செருப்புகள் காணப்படுகின்றன. என்ன பிள்ளைகள், எத்தனை செருப்புகள்? அறுபது செருப்புகள் காணப்படுகின்றன. பாருங்கள் பிள்ளைகளே, இரண்டு இரண்டாக நாங்கள் எண்ணினாங்கள். என்ன பிள்ளைகளே, இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்திரண்டு இருபத்து நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது முப்பத்திரண்டு முப்பத்து நான்கு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்திரண்டு நாற்பத்து நான்கு நாற்பத்தாறு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்திரண்டு ஐம்பத்து நான்கு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு அறுபது செருப்புகள் பிள்ளைகள் இதிலே காணப்படுகின்றன. என்ன பாப்பி பார்ப்போமா பிள்ளைகளை, அடுத்ததாக என்ன தரப்பட்டுள்ளது? மிக கூடுதலான நீரை கொள்ளும் பாத்திரத்தை நீல நிறத்திலும். என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகளே? அதாவது பெரிய பாத்திரத்தை ப்ளூ கலர். என்ன பிள்ளைகளே, நீல நிறத்தாலும். மிக குறைவான நீரை கொள்ளும் பாத்திரத்தை மஞ்சள் நிறத்திலும். அதாவது கூடுதலாக நீரை கொள்கிறத ப்ளூ கலராலையும், குறைந்தளவு நீரை கொள்கிற பாத்திரத்தை எல்லோ கலர். என்ன பிள்ளைகளே, அதாவது மஞ்சள் நிறத்திலும் நாங்கள் நிறம் தீட்டப் போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, இந்த கோப்பை இந்த ஜக்கை நிரப்புவதற்கு எங்களுக்கு எட்டு கோப்பை தண்ணீர் தேவைப்படும். அதாவது இந்த போலை நிரப்புவதற்கு மூன்று கோப்பை, இந்த பாத்திரத்தை நிரப்புவதற்கு ஆறு கோப்பை தண்ணீர் தேவைப்படும். எந்த பாத்திரத்தை நிரப்புவதற்கு கூடுதலான கோப்பைகள் தேவைப்படுகின்றன சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன பிள்ளைகளே, இந்த பாத்திரத்தை நிரப்புவதற்கு தான் பிள்ளைகளே எட்டு கோப்பை தேவைப்படுகின்றன. என்ன பிள்ளைகளே, இந்த பாத்திரத்தை நிரப்புவதற்கு எட்டு கோப்பை நீர் தேவைப்படுமாம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த பாத்திரத்தை நாங்கள் என்ன நிறத்தால் நிறந்துட்ட வேண்டும்? நீல நிறத்தால் நிறந்துட்ட வேண்டும். வாருங்கள் பிள்ளைகளை தீட்டுவோம். பாருங்கள் பிள்ளைகளை என்ன செய்திருக்கின்றோம்? கூடுதலான அளவு நீரை கொள்ளும் பாத்திரத்தை நீல நிறத்தால் நிறந்துகிட்டிருக்கின்றோம். குறைந்த அளவு நீரை கொள்ளும் பாத்திரத்தை மஞ்சள் நிறம். என்ன பிள்ளைகளை, எல்லோ கலர். பாருங்கள் பிள்ளைகளை, இதிலே மூன்று கோப்பை தண்ணீர், இதிலே ஆறு கோப்பை. எது பிள்ளைகளை? சின்னன். மூன்று கோப்பை. அப்போ இதை என்ன செய்ய போகின்றோம்? மஞ்சள் நிறத்தால் நிறந்துகிட்ட போகின்றோம். இப்போ என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே? கூடுதலான அளவு நீரை கொள்ளும் பாத்திரத்தை நீல நிறத்தாலும், குறைந்த அளவு நீரை கொள்ளும் பாத்திரத்தை மஞ்சள் நிறத்தாலும் நிறம் தீட்டியுள்ளோம். பார்ப்போமா பிள்ளைகளே, அடுத்ததாக என்ன தரப்பட்டுள்ளதென்று? பிந்திய எண்ணை எழுதுவோம். நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? இதற்கு அடுத்ததாக என்ன எண் வரப்போகின்றது? அதாவது முந்திய எண், பிந்திய எண் என்று நாங்கள் படித்துள்ளோம். என்ன பிள்ளைகளே, பாருங்கள் பிள்ளைகளே, பதினைந்து பதினாறு, அடுத்ததாக என்ன வரும்? பதினேழு. என்ன பிள்ளைகளே, பதினைந்து பதினாறு பதினேழு.
சொல்லுங்கள் பார்ப்போம் பிள்ளைகளே. 22, 23, 24. 90, 91, 92. 66, 67, 68. 68. பார்ப்போமா பிள்ளைகளே என்ன தரப்பட்டுள்ளது என்று. பாருங்கள் பிள்ளைகளே, முந்திய எண்ணை எழுதப் போகின்றோம். என்ன பாப்பி என்ன செய்ய போகின்றோம்? முதலிலே பிந்திய எண்ணை எழுதினாங்கள் பிள்ளைகளே, இப்பொழுது முந்திய எண். பாருங்கள் பிள்ளைகளே, இதில் ஒரு எண் வர வேணும், 7, 8 இருக்கு. என்னத்துக்கு முதல் பிள்ளைகளே 7 வரும் பாருங்கள் பிள்ளைகளே, 6, 7, 8. என்ன பிள்ளைகளே, 6 என்ற எண்ணை இதில் எழுத வேண்டும். 24க்கு 3க்கு என்ன வரும் பிள்ளைகளே, 23. என்ன பிள்ளைகளே, 52க்கு அடுத்ததாக 53 வந்திருக்கு பிள்ளைகளே. 52க்கு முன்னர் என்ன வரப்போகின்றது, 51. 73க்கு முதல் என்ன வரும் பிள்ளைகளே, 72. பாருங்கள் பிள்ளைகளே, 6, 7, 8, 23, 24, 25, 51, 52, 53, 72, 73, 74. அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளே என்ன தரப்பட்டுள்ளது என்று. நடுவில் வரும் எண்ணை எழுதப் போகின்றோம். என்ன பிள்ளை பாப்பி என்ன செய்ய போகின்றோம்? நடுவில் என்ன எண் வரப்போகின்றது என்று பார்க்க போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளே, 11, 12, 13, 22, 23, 24, 63, 64, 76, 77, 78. பாருங்கள் பிள்ளைகளே, அந்த ஒழுங்கிலே எண்கள் தரப்பட்டுள்ளன. அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளே என்ன தரப்பட்டுள்ளது என்று. முந்திய எண்ணையும் பிந்திய எண்ணையும் எழுத போகணும். பாருங்கள் பிள்ளைகளே, நடுவிலே ஒரு எண் தரப்பட்டுள்ளது. அதற்கு முன்னர் என்ன எண் வரப்போகின்றது, பின்னர் என்ன எண் வரப்போகின்றது என்று எழுத போகின்றோம். 20க்கு முன்னர் என்ன வரும் பிள்ளைகளே, என்ன பிள்ளைகளே, 19. சொல்லுங்கள் பார்ப்போம், 19, 20, 21. 35க்கு முன்னர் என்ன வரும், 34. 34, 35, 36. 40க்கு முன்னர் என்ன வரும் பிள்ளைகளே, 39. 39, 40, 41. 60க்கு முன்னர் என்ன வரும் பிள்ளைகளே, 59. 59, 60, 61. என்ன பிள்ளைகளே பாருங்கள், இந்த ஒழுங்கிலே எண்கள் எழுதப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளே என்ன தரப்பட்டுள்ளது என்று பாப்பி. வெற்றிடங்களை நிரப்புவோம். இதிலே எண்கள் தரப்பட்டுள்ளது பிள்ளைகளே, எண் பெயர்களை எழுத வேண்டும். சில இடத்திலே எண் பெயர்கள் தரப்பட்டுள்ளது, அந்த எண் பெயர்களுக்குரிய எண்களையும் எழுத வேண்டும். பாருங்கள் பிள்ளைகளே, 10, 10 என்று எழுதப்பட்டுள்ளது. பாருங்கள் பிள்ளைகளே, இதில் என்ன எண் பெயர் தரப்பட்டுள்ளது, 28. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இதிலே 28 என்ற எண்ணை எழுத போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், இதில் என்ன எண் தரப்பட்டுள்ளது, 35. அப்போ நாங்கள் இதில் என்ன எழுத போகின்றோம், எண் பெயரை எழுத போகின்றோம். பாருங்கள் பிள்ளைகளை எழுதுவோம். என்ன எண் பிள்ளைகளே, 35. அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே, என்ன எண் பெயர் தரப்பட்டுள்ளது, 77. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும், 7ஐயும் எழுத வேண்டும். 53. என்ன பிள்ளைகளை என்னத்தை எழுத வேண்டும், 53. 53. பார்ப்போமா பிள்ளைகளே அடுத்ததாக என்ன தரப்பட்டுள்ளது என்று. பாருங்கள் பிள்ளைகள், இதில் என்ன எண் பெயர் தரப்பட்டுள்ளது, 64. என்ன பப்பி என்ன தரப்பட்டிருக்கு, 64. அப்போ என்ன எழுத வேணும் பிள்ளைகளே, 64. பாருங்கள் பிள்ளைகள், இதில் என்ன எண் தரப்பட்டுள்ளது, 69. பாருங்கள் பிள்ளைகளை எழுதுவோம்.
என்னன்னு பிள்ளைகளே 6, 19 பாருங்கள் பிள்ளைகளே என்னன்னு எழுதப்பட்டுள்ளது 7 பத்து என்ன பிள்ளைகளே வர எழுதுவது 7 0 என்னன்னு பிள்ளைகளே இதில் தரப்பட்டுள்ளது 7 16 என்னன்னு பிள்ளைகளே 7 16 அடுத்ததாக பாருங்க பிள்ளைகளே 81 என்ன பிள்ளைகளே 8 1 அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளே என்ன எண் தரப்பட்டுள்ளது 99 என்ன பிள்ளைகளே என்ன எண் தரப்பட்டுள்ளது 99 வாருங்கள் பிள்ளைகளை எழுதுவோம் இப்பொழுது பிள்ளைகளை நாங்கள் 99 என்ற எண்ணை எழுதியுள்ளோம் என்ன பிள்ளைகளே அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளை என்ன தரப்பட்டுள்ளது என்று ஆம் என்ன பிள்ளைகளை என்ன தரப்பட்டுள்ளது அதாவது கோல்களும் குட்டிகளும் பார்த்தோம் பிள்ளைகளை என்ன பிள்ளைகளை அதாவது இத்தனை 10 கள் 1 கள் அதே மாதிரி பிள்ளைகளை இதிலே பாருங்கள் பென்சில்கள் ஒரு கட்டாக கட்டப்பட்டுள்ளன இதிலே பாருங்கள் பிள்ளைகளை எத்தனை 10 கள் காணப்படுகின்றன எத்தனை 1 கள் காணப்படுகின்றன என்று பார்க்க போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகள் இதிலே ஒரு 10 பாருங்கள் 11 12 13 14 15 16 17 பாருங்கள் பிள்ளைகள் இதிலே 17 என்று எழுதப்பட்டுள்ளது பாருங்கள் பிள்ளைகளே 10 கள் எத்தனை 10 20 21 22 23 24 25 26 10 20 30 31 32 33 34 10 20 30 40 41 42 43 45 இப்போ நாங்கள் என்ன செய்கின்றோம் பிள்ளைகளே எத்தனை 10 கள் எத்தனை 1 கள் காணப்படுகின்றது என்று எண்ணி போட்டுள்ளோம் என்ன பப்பி அடுத்ததாக பார்ப்போமா பிள்ளைகளே என்ன தரப்பட்டுள்ளது என்று ஆம் பாருங்கள் பிள்ளைகளே இதிலே கோல்களும் குட்டிகளும் தரப்பட்டுள்ளன 10 குட்டிகள் சேரும் பொழுது பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு கோல் ஒன்று உருவாகின்றது பார்ப்போம் பிள்ளைகளே 10 20 30 40 50 51 52 53 54 55 56 57 என்ன பிள்ளைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது 57 அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே 10 20 30 40 50 60 70 71 72 அடுத்ததாக பாருங்கள் பிள்ளைகளே 10 20 30 40 50 60 70 90 91 92 93 94 95 96 இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம் பிள்ளைகளே இதில் எத்தனை குட்டிகள் எத்தனை கோல்கள் காணப்படுகின்றன என்று எண்ணி போட்டிருக்கின்றோம் என்ன பப்பி இப்பொழுது பிள்ளைகளே உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளை நாங்கள் செய்துள்ளோம் பிள்ளைகளே நாங்கள் இன்று என்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் பாட புத்தகத்தில் உள்ள மீட்டல் பயிற்சிகளை செய்திருக்கின்றோம் என்ன பிள்ளைகள் அதாவது ஒரு பகுதியை நாங்கள் இப்பொழுது முடித்திருக்கின்றோம் இந்த மீட்டலின் மூலம் பிள்ளைகளே உங்களுக்கு நாங்கள் கடந்த வகுப்புகளிலே கற்றவற்றை மீட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்ன பிள்ளைகள் அதாவது நாங்கள் எவ்வாறு கோல்களையும் குட்டிகளையும் பாவித்து எண்ணினாங்கள் அதே மாதிரி பிள்ளைகளை பென்சில்களை ஒரு கட்டாக கட்டி எத்தனை 10 கள் எத்தனை 1 கள் என்றெல்லாம் பார்த்த நாங்கள் அதே மாதிரி பிள்ளைகளை எண் கோலங்கள் மூலம் எவ்வாறு 2 2 எண்ணுவதென்று பார்த்திருந்தோம் அதே மாதிரி பிள்ளைகளை அதாவது கோலத்தை எவ்வாறு வடிவமைப்பதென்று பார்த்த நாங்கள் என்ன பிள்ளைகளை 2 பொருட்கள் தரப்படும் பொழுது அதாவது மாம்பழத்தையும் தோடம்பழத்தையும் வைத்து வெவ்வேறு விதமான கோலத்தை எவ்வாறு உருவமைப்பது என்றெல்லாம் பார்த்திருந்தோம் அதே மாதிரி பிள்ளைகளை தள வடிவங்களை பார்த்த நாங்கள் என்ன பிள்ளைகளே அதாவது வட்டம் சதுரம் முக்கோணி செவ்வகம் என்ற தள வடிவங்களை பார்த்த நாங்கள் அதே மாதிரி பிள்ளைகளை ஒரு எண் தரப்படும் பொழுது அந்த எண்ணிற்கு முன்னால் உள்ள எண் அதாவது முந்திய எண் பிந்திய எண் நடுவில் வரும் எண் என்றெல்லாம் பார்த்த நாங்கள் அதே மாதிரி பிள்ளைகளை எவ்வாறு 2 2 எண்ணை கூட்டி கொண்டு போவதென்றெல்லாம் பார்த்திருக்கின்றோம் என்ன பிள்ளைகளே இதன் தொடர்ச்சியை பிள்ளைகளை நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் வணக்கம்